மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்று எடியூரப்பாவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் வாயிலாக கோரிக்கை விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்து வருகிறோம். மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கைவிட வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். மேகதாது அணை கட்டும் திட்டத்துக்கு கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்று எடியூரப்பாவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் வாயிலாக இந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறார். மேகதாது அணை கட்டும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று நேற்றும் கடிதம் எழுதியிருந்தார். மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்று எடியூரப்பாவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது கடிதம் எழுதியிருக்கிறார். மேகதாது அணை கட்டும் திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று நேற்று எடியூரப்பா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கைவிட வேண்டும் என எடியூரப்பாவுக்கு கடிதம் வாயிலாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். எடியூரப்பா கடிதத்துக்கு பதிலளித்து முதலமைச்சர் எழுதியுள்ள இந்த கடிதத்தில் மேகதாது திட்டத்தை கைவிட வலியுறுத்தியிருக்கிறார். மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு உடனே கைவிட வேண்டும் என்று எடியூரப்பாவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் வாயிலாக கேட்டிருக்கிறார். மேகதாது அணை கட்டும் திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று நேற்று எடியூரப்பா அவர்கள் கடிதம் எழுதியிருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக எடியூரப்பா கடிதத்துக்கு பதிலளித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் மேகதாது அணை கட்டும் திட்டத்தை உடனே கைவிட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்று எடியூரப்பாவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். மேகதாது அணை கட்டும் திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று நேற்று எடியூரப்பா அவர்கள் கடிதம் எழுதியிருந்த நிலையில் எடியூரப்பா கடிதத்துக்கு பதிலளித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள அந்த கடிதத்தில் மேகதாது திட்டத்தை உடனே கைவிட வேண்டும் என்று அந்த கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்று எடியூரப்பாவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். மேகதாது அணை கட்டும் திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று நேற்று எடியூரப்பா கடிதம் எழுதியிருந்த நிலையில் அந்த கடிதத்துக்கு பதிலளித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் மேகதாது திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கடிதம் வாயிலாக அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இதுபற்றி முழுமையான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன். அவரிடம் பேசலாம். பிரபாகரன், முதலமைச்சர் எழுதியுள்ள அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறது, விவரம் என்ன? மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்று எடியூரப்பாவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இது பற்றிய விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள அந்த கடிதத்தில் என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறாரு, விவரம் என்ன? நிச்சயமாக, இன்றைய தினம் தமிழக முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். குறிப்பாக
மேகதாது அணை விஷயத்தில் அதனுடைய நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அணை கட்டும் நடவடிக்கைகளை கர்நாடக அரசு சார்பில் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே இந்த மேகதாது அணை விவகாரமானது இந்த காவிரி நீர் பங்கீடு அந்த மேலாண்மை ஆணையத்திற்கு எதிராக இருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு வருகின்றது. தமிழகத்திலிருந்து அனைவரு தரப்பிலும் இந்த எதிர்ப்பு குரல்கள் கிளம்பியிருந்திருக்கின்றன. விவசாய அமைப்புகள் சார்பிலும் சங்கங்கள் சார்பிலும் தொடர்ச்சியாக கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதே போல கர்நாடக முதலமைச்சருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். அதன்படி ஒவ்வொரு ஆண்டுக்கும் கர்நாடகாவிலிருந்து காவிரி மூலமாக பகிர்ந்து கொள்ளப்படக்கூடிய நீர் அதை தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த நடைமுறைகள் ஆகியவற்றை முழுமையாக இரு மாநிலங்களும் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் தற்பொழுது இந்த மேகதாது அணை விஷயம் அணை கட்டுவதன் மூலமாக தமிழ்நாட்டில் பெருமளவில் இந்த டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக காவிரி நீர்ப்படுகையில் இருக்கக்கூடிய அந்த நீரை நம்பியிருக்கக்கூடிய விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்படுவதாகவும் எனவே இந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்றும் இதை தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல ஏற்கனவே நீதிமன்றத்திற்கு முன்பாக இந்த வழக்கு வந்திருக்கின்றது. எனவே அதனுடைய சாராம்சங்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் நீதிமன்றங்களுக்கு நடைமுறைகளுக்கு அப்பாற்பட்டு இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைய தினம் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் தன்னுடைய இந்த கோரிக்கை கடிதத்தை ஏற்று அவர் இந்த நடவடிக்கைகள் முழுமையாக நிறுத்த வேண்டும் என்றும் அதே போல இரண்டு மாநில மக்களுக்கான மக்களிடையே ஒரு நல்ல ஒரு நட்புறவு நிலை வருவதாகவும் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நட்புறவை முழுமையாக மதித்து அவர்கள் இந்த நடவடிக்கையை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என்று தன்னுடைய கடிதத்தில் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். பிரபாகரன், உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.